இந்த தீபேந்திர சிங்குக்கு என்னோட ரெக்கார்ட துரத்துறதே வேலையா போச்சுப்பா இப்படி வந்து நம்மளோட முன்னாள் வீரரான யுவராஜ் சிங் வந்து சொல்ற மாதிரிதான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம விடியல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் சிங் வந்து வேர்ல்டு கப்ல ஒரே சிக்ஸ் அடிச்சு ஒரு மிகப்பெரிய வந்து படைச்சிருந்தாரு அந்த ஒரு வரைக்கும் வந்து மறக்கவே முடியாதுங்க ஏன்னா அவர் விளாண்ட ஒவ்வொரு சாட்டு வந்து இன்ன வரைக்கும் நம்ம கண்ணு முன்னாடி வந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படி ஒரு சாதனை அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீலங்காக்கு எதிராக வந்து என்னதான் போலாட வந்து ஒரே ஓவர்ல ஆறு சிக்ஸ் அடிச்சிருந்தா கூட அப்ப கூட ஸ்ரீலங்கா ஸ்பின்னர் வந்து வந்து அந்த ஓவர்ல ஒரு நோபால வந்து போட்டிருந்தாரு அதனாலதான் இந்த ஒரு சாதனையை வந்து போலாடினாலே வந்து படைக்க வந்து முடிஞ்சு இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா யுவராஜ் சிங் படைச்ச இந்த சாதனை வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான சாதனையா இவ்வளவு நாள் வந்து இருந்துச்சு இந்த வந்து நேபாள் வீரரான தீபேந்திர சிங் வந்து ரொம்ப அழகா சமன் பண்ணிட்டாருங்க நேபாளுக்கும் கத்தாருக்கும் நடந்த மேட்ச்ல நேபால் வந்து நல்ல ஒரு பேட்டிங் வந்து கொடுத்திருந்தாங்க அதுவும் கடைசி ஓவர்ல வந்து ஸ்ட்ரைக்ல இருந்த தீபேந்திர சிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவர்ல ஒரு பால கூட விட்டு வைக்காம எல்லா பாலையுமே சிக்ஸ் அடிச்சு ஆறு சிக்ஸ் அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாருங்க இப்ப இது மூலமா யுவராஜ் சிங்கோட சாதனையை வந்து தீபேந்திர சிங் வந்து சமன் பண்ணிருக்காரு உண்மையில இது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி டி ட்வெண்ட்டில எவ்வளவு பிளேயர்ஸ் வந்து விளாண்டுருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நேபாள் பிளேயர் வந்து இந்த ஒரு சாதனையை சமன் பண்ணிருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இவர் ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாருன்னு பாருங்க இவர் இப்ப மட்டும் யுவராஜ் சிங்கோட ரெக்கார்டை வந்து சமன் பண்ணலங்க இதுக்கு முன்னாடி யுவராஜ் சிங் வந்து கட்டி காப்பாத்தி வச்சிருந்த பெரிய ரெக்கார்டே வந்து பிரேக் பண்ணிட்டாரு என்னன்னா இதுக்கு முன்னாடி டி டுவெண்ட்டிலே வந்து ஃபாஸ்டஸ்ட் ஹாஃப் செஞ்சுரி வந்து நம்மளோட யுவராஜ் சிங் தாங்க வந்து அடிச்சிருந்தாரு பன்னெண்டு பால்ல வந்து ஹாஃப் செஞ்சுரி வந்து அடிச்சிருந்தாரு ஆனா இந்த ஒரு ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணி தீபேந்திர சிங் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதே பால்ல ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு விட்டாரு இது எந்த மேட்ச்ல வந்து நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஏசியன் கிரிக்கெட்ல வந்து மங்கோலியாவுக்கு எதிராக வந்து நேபாள் வந்து விளையாடும் போதுதான் இந்த ஒரு சாதனையை வந்து தீபேந்திர சிங் வந்து முறியடிச்சாரு என்னன்னா அப்போ ஒன்பது பால்ல வந்து எட்டு பால்ல சிக்ஸ் அடிச்சிட்டு ஒரு பால்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரன் எடுத்து அழகா இந்த ஒரு சாதனை வந்து முறியடிச்சாரு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே யுவராஜ் சிங் ரெக்கார்டு கிட்ட வந்து இந்த தீபேந்திர சிங் வந்து வந்துகிட்டே இருக்காருங்க உண்மையிலேயே தீபேந்திர சிங்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மேட்ச்லயும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு இதே மாதிரி விளையாண்டாரு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல வந்து இவரோ வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவர் மட்டும் இல்லாங்க நேபாள் டீமே கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துட்டு தாங்க வந்து ஏன்னா இதுக்கு முன்னாடி நேபாள் கிரிக்கெட்ல இருக்காங்களான்னு நினைச்சோம் ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்ச்லயுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதே மாதிரி நேபாள் வந்து கிரிக்கெட்ல கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா இப்ப ஆப்கானிஸ்தான் என்ன நிலமையில வந்து இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு நிலைமைக்கு கண்டிப்பா நேபாள் வந்து வந்துருவாங்க ஆனா நேபாளோட முன்னேற்றத்திற்கு நம்ம இந்தியாவும் முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோங்க அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றது எக்கச்சக்கமான விஷயத்தை வந்து நம்ம வந்து நேபாளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் பொறுத்து வந்து பாக்கலாம் இனிமேல் நேபாள் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தீபேந்திர சிங்கோட இந்த ஆட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்